பவித்ரன் ராஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கேமரா பிடிச்சிட்டு இருக்கிற ஹைப் சார். ஸோ வெல்கம் டு எடிகே டுடோரியல். நம்ம போன கிளாஸில் பார்த்தோம் கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் லெவல்ஸ் உடைய இது மாஸ் ஆட்டம்ஸ் அதை பற்றி பார்த்தோம். ஸோ அடுத்து இருக்கக்கூடிய இதுதான். ஸோ இது நம்ம கொஞ்சம் ஜென்ரலாக இருக்கிறதுக்கோசரம் எலமெண்ட்ஸும் அதோட அட்டாமிக் மாஸோட வேல்யூஸும் போட்டிருப்பேன். புக்கில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் உங்கள் ஜென்ரல்ஸுமாக ரெண்டு மட்டும் போட்டிருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து இன்னும் ஃபுல்லாக வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி நான் போடுறேன். ஸோ வந்து நெக்ஸ்ட் பார்க்க போகிறது நம்ம மோல் கான்செப்ட். இந்த மோல் கான்செப்ட்னா அது ஒன்றும் பெருசாக ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் டெஃபினட் உங்களுக்கு ஈஸியாக புரிய வருஷம்னா இதை போட்டிருக்கேன். நம்ம அப்போ யூஸ் பண்ணுவோம் பன்னெண்டு ஒன் டசன் அப்படின்னு வேல்யூ சொல்லுவோம். சின்ன வயசு எல்லாரும் பெரியவங்களே சொல்லுவாங்க ஆறுனா அது அரை டசன், பன்னெண்டுனா ஒரு டசன். அதே மாதிரி தான் அந்த மோலும் நம்ம ஒன் மோலோட வேல்யூ தான் 6.023 × 10²³ என்டைஸ். ஓகே, ஸோ அந்த டெஃபினேஷன் நான் வந்து படித்து சொல்லிடுறேன், மீனிங்கோடு சொல்லிடுறேன். ஒன் மோல் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் சிஸ்டம், ஒரு மோலோட அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் சிஸ்டம் கண்டெய்ன்ஸ் மெனி எலமெண்ட் கண்டென்ஸ் எலமெண்ட் பார்ட்டிகல்ஸ் வந்தால் ஆட்டம்ஸ் 12 கிராம் ஆஃப் கார்பன் 2 ஐசோடோப்ஸ் த எலமெண்டரி பார்ட்டிகல்ஸ் மோஸ் அதுக்கு நம்ம ஐசோடோப் கார்பன் 12 ஆட்டம்ஸ் போமா ஐசோடோப்ஸில் எடுத்துக்குவோம். ஸோ ஸ்பெசிஃபிக் இந்த கார்பன் ஆட்டம்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக் பண்ணி காட்டுவோம். ஸோ இதுதான் வந்து ஒன் மோல், இதான் மோல் கான்செப்ட். ஓகே, இதை வந்து புக்கில் வந்து ரெண்டு கெமிக்கல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து என்கிட்ட அந்த மாதிரி இதெல்லாம் இல்லை. ஸோ வந்து நான் எதாவது எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லணும், நான் அடுத்த வாட்டி மோல் கான்செப்ட் நான் ஃபுல்லாக தெளிவாக ட்ராயிங் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்கறது அவகட்ரோ நம்பர். அவகட்ரோ நம்பர் வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து லரான்ஸ்கோ ரோமோ அமிடோ கேர்லோ, அவர் தான் வந்து அவகட்ரோ கண்டுபிடிச்சார். இவர் பிறந்தது வந்து 1776 இவர் வந்து டிஸ்கவர் பண்ணாது. ஸோ வந்து இதோட டெஃபினேஷன் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். த டோட்டல் நம்பர் ஆஃப் என்டைம் ப்ரெசன்ஸ் த ஒன் மோல், ஒரு ஒன் மோலில் ப்ரெசன்ட் ஆகிருக்கிறது தான் ப்ரெசன்ட் ஆகிருக்கிறது ஈக்குவலாக எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா இந்த 6.022 × 10²³ ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதான் வந்து அவகட்ட நம்பர். இது ஒன்றும் இல்லைங்க, இது ஃபஸ்ட்டு வந்து இது மட்டும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அவகட்ட நம்பர் ஈஸி தான், நல்லா மனசு தான் பதிகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோட ரியாக்ஷன்ஸ். இது ரியாக்ஷன்ஸ் வந்து இது வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் ரெண்டு வச்சு சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து அது ஒரு ரியாக்ஷன்ஸ் வந்து எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஆட்டம் சேர்ந்தால் தான் மாலிகுலர் ஆகுது. ஸோ வந்து ஆட்டம் வச்சு எழுதியிருப்பேன், கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் சேர்ந்தால் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ ரியாக்ஷன் வந்து மாலிகுலர்ஸ் வச்சு ஃபார்ம் ஆகி ரெண்டு ரியாக்டாக காட்டும். ஸோ இது நெக்ஸ்ட்டு வந்து மோலார் மாஸ் காட்டுறேன், ரஃப் பண்ணிட்டு மோலார் மாஸ் என்னன்னு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மோலார் மாஸ் அது வந்து ரெண்டு டைப் இருக்குது, மோலார் மாஸ் அண்டு மோலார் வால்யூம். இங்கே நம்ம டெஃபினேஷன் வந்து புக்கில் வந்து மோலார் மாஸுக்கு வந்து பெரிய டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து சின்னதாக நான் ஈக்குவல் டுன்னு போட்டு வச்சுருக்கேன். ஸோ யாரும் இது கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, மோலார் மாஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் ஒன் மோல். அப்படின்னா மோலார் மாஸ் வந்து ஒரு மோல், அதாவது மாஸோட ஒரு மோல் இருக்குல்ல அதை மாஸ் வச்சு தான் பண்ணுறாங்க. ஸோ வந்து இது வந்து ஈக்குவல் டு ரிலேட்டிவ் அட்டாக்மாஸ், இது ஈக்குவலாக இருக்கும் ரிலேட்டட் அனிமல்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். இது எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் தி மோல் பவர் -1 அப்படின்னு அதோட சிம்பிள். ஓகே, ஸோ எக்ஸாம்பிளில் வந்து இது வந்து எக்ஸாம்பிள் மூலம் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து குளுக்கோஸ் வச்சு போட்டிருக்கேன். மோலார் மாஸ் ஆஃப் குளுக்கோஸ் வந்து 180 g·1 gram·1 ஸோ வந்து இது முன்னாடி வந்து சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இது கமெண்டில் சொல்லுங்கள். இந்த எக்ஸாம்பிள் நடத்துகிறேன் கூட மறுபடியும் நான் நடத்துகிறேன். ஸோ நெக்ஸ்ட் மோலார் வால்யூம். வால்யூம் இது வந்து கொஞ்சம் ஈக்குவல் போனால் நான் ஃபுல்லாக டெஃபினேஷனாக இருக்கேன். த வால்யூம் ஆஃப் அக்வைர்ட் பை ஒன் மோல் ஆஃப் எனி சப்ஸ்டன்ட் இன் த குளுக்கோஸ் ஸ்டேட். வால்யூம்னா என்ன, ஃபுல்லாக இடத்த அடைச்சிக்கும். ஸோ வந்து ஒன் மோல் ஆஃப் எனி சப்ஸ்டன்ஸ், நம்ம எனி சப்ஸ்டன்ஸ் குளுக்கோஸ் ஸ்டேட்னா தண்ணி ஸ்டேட் அந்த மாதிரி, அது நம்ம டெம்பரேச்சரோ ப்ரெஷரோ கொடுக்கும்போது தான் அது வந்து வால்யூமாக ஆக்குபை பண்ணும். ஸோ வந்து ஸோ இட் இஸ் ஏ கால் சேம் மோலார் வால்யூம். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, கண்டிஷன்ஸ் ஆஃப் 273 K மீன்ஸ் கெல்வின், அது 1 bar % இது வந்து ஹீட் மேல் பண்ணுறாங்க. பண்ணும்போது மோலார் ஆக்குபை மோலார் வால்யூம் வந்து ஆக்குபை எவ்வளோ பண்ணுதுன்னா 22.71. நான் இதுலேயும் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன், மிச்சம் ரெண்டு எக்ஸாம்பிள் இருக்குது, புக்கை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அப்படின்னா கமெண்ட்லேயே சொல்லுங்கள், நான் வந்து ஃபுல்லாக எக்ஸாம் எழுதுறேன்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எடுக்கேட்டுக்கு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏதோ டவுட்டோ ஏதோ இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நானும் ஃபுல்லாக வீடியோ போடணும்னு போடுறேன். தேங்க்யூ டு ஆல்.